ஓம் யதஸ் சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நம. பெண்மை பாதியன் பெற்ற கழிச்சினை அண்மை தூரம் அறவகத்துண்ணுவாம். தென்மை ஞான சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குரை செய்யவே. பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னடை உட்புற திளங்குகின்றது. மண்ணு சிற்சோதியே வடிவும் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரைஞ்சுவாம். ஞான வாசிஷ்டம் மூன்றாவது உற்பத்தி பிரகரணம் லீலை கதை பாடல் 19. ஒரு கோணந்தனில் பூத புற்றும் அங்கே உரைகின்ற மலைகளென்று மோடுமுண்டாம். வருகாதற்புத்திரர் சோழ் விருத்தவால மறையவனாங்குருவரவன் உரை மனையதாகும். குருவான வாயுவின் மார்க்கத்துளாவு கோலவிமான புழுவின் குழுவை மேவு மருகான விண்ணிலுரை சித்தர் கூட்டமான கொதுகிரைகின்ற வரவ நன்னும். ஸ்ரீ சரஸ்வதி தேவி லீலாதேவிக்கு மண்டபக்கதை என்று சொல்லுகின்றாள். இந்த பிரபஞ்சம் சிருஷ்டி முழுவதும் ஒரு மண்டபம் போல, ஒரு பெரிய மண்டபம் போல இருக்கின்றது. மண்டபம்னா ஒரு சபை, அந்த சபை போல மக்கள் கூடும் இடம், அதுக்கு மண்டபம்னு பேர். அந்த சபை போல இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதை மண்டபத்தினுடைய அவயவங்களாக நாம் காண வேண்டும். அதில் ஒரு உருவகம், ஒரு மண்டபம் பிரபஞ்சமாக உருவகப்படுத்தப்படுகின்றது. இப்போ மண்டபத்தில் என்னெல்லாம் இருக்கோ, மேலக்கூரை, அதை தாங்கி நிற்கின்ற தூண்கள், தூண்களில் இருக்கக்கூடிய சிற்பங்கள், அப்புறம் கூரையை தாங்கி நிற்கின்ற உத்தரம் முதலான அந்த கம்புகள், பலகைகள், அதற்கு கீழே இருக்கக்கூடிய காற்று, காற்றில் சஞ்சரிக்கின்ற கொசு முதலான பூச்சிகள், அப்புறம் இந்த மண்டபத்தினுடைய தரையில் இருக்கக்கூடிய பலவிதமான அமைப்புகள், பாண்டங்கள், மற்ற கட்டிடங்கள், இதெல்லாத்தையும் ஒரு பெரிய பிரபஞ்சம் அதோட ஒப்பிட்டு இங்கே உருவகப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. நீல நிற ஆகாசம் அதுதான் இங்கே கூரையாக இருக்கின்றது. தேவலோகம், இந்த தேவலோகம் மேரு சிகரம் போல, மேரு சிகரம், மேரு சிகரத்துக்கு மேலே இருக்கிறது தேவலோகம். இந்த தூண்கள், மண்டபத்தில் இருக்கக்கூடிய தூண்கள், அது இந்த மேரு சிகரம், மேரு சிகரம் போல, மேரு சிகரம் தான் மண்டபத்தில் இருக்கக்கூடிய தூண்கள் போல இருக்கின்றன. அந்த தூண்களில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் தான் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள், தேவிகள் எல்லாரும். அதுபோல் இந்த கொசு இவைகள் ஆகாசத்தில் சுற்றி கொண்டிருக்கின்றன. கொசு, ஈ முதலானவைகள், அது வந்து சித்த கணங்கள், எப்பொழுதும் இங்கும் அங்கும் சுற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள். அது மாதிரி அதே மாதிரி இந்த மண்டபத்தினுடைய ஒரு மூலையில் ஒரு புற்று, பெரிய கரையான் புற்று போல இருக்கின்றது. அதில் பழைய கரையான்கள், அதற்குள்ளே அந்த புற்றுக்குள்ளே பார்த்தா பல அறைகள் இருக்கும், அதில் அவைகள் தனித்தனியாக வசித்து கொண்டிருக்கும். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் பிரம்மா அவருடைய புத்திரர்களோட இந்த கரையான் புற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அறையில் இருக்கிற மாதிரி இருக்கிறார். அதனால் அது எல்லாத்தையும் சின்ன அளவில் நம்ம கற்பனை செய்து பார்க்கணும். பிரம்மாண்டத்தை ஒரு சின்ன அறைக்குள்ளே அடைத்து வைத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் சிறியதாக
கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கு. அதான் இந்த உருவத்தை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 19-20 பாடல்களில் ஒரு கோணந்தலில் பூதப்புற்றும் அங்கே உரைகின்ற மலைகளினும் ஓடும் உண்டு. ஓடுங்கிறது லோஷ்டம், மண்ணால் செய்யப்பட்ட அந்த புற்று மாதிரி. இந்த பிரபஞ்சம் பல விதமான லோகங்கள் இருந்தாலும் எல்லா லோகங்களும் அடிப்படையாக மண் தானே இருக்குது. இந்த பஞ்சபூதங்கள் தான், பஞ்சபூதங்களுடைய கலவையாக தான் உலகங்கள் இருக்குது. அதனால் அது ஒரு புற்று மாதிரி, மண் புற்று போல இருக்கின்றது. வரு காதல் புத்திரர் சொல் விருத்தவால மறையவர் அங்கு ஒருவன் உரை மனையதாகும். அந்த புத்தில் ஒரு அறையில், ஒரு பகுதியில், புத்தினுடைய ஒரு பகுதியில் பிரம்மா அவருடைய புத்திரர்களோடு இருக்கின்றார். இந்த பிரபஞ்சம் இந்த பிரம்மாண்டத்தினுடைய ஒரு பகுதியில் இருக்குது. அல்ல, இந்த பிரம்மாண்டமே பிரம்மத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்குது. பிரம்மாண்டம்ங்கிறது சிருஷ்டிக்கப்பட்ட அம்சங்கள், என்னெல்லாம் லோகங்கள் இருக்கோ எல்லாம் சேர்ந்தது அது படைப்பு. அந்த படைப்புக்கு வெளியே அப்பாற்பட்டதாக பிரம்மம் இருக்குது. அந்த பிரம்மத்தினுடைய ஏகதேசமாக இந்த பிரபஞ்சம்ங்கிற தோற்றம் படைப்பு இருக்குது. அந்த படைப்பினுடைய ஒரு பகுதியாக, ஒரு ஏகதேசமாக, ஒரு சிறு அளவாக இந்த பூலோகம், இதை சார்ந்த இந்த லோகங்கள் எல்லாம் இருக்கின்றன. பிரம்மாவும் அவரால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் இருக்கின்றன. அதனால் பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதி. இப்போ அறிவியல் படி பார்த்தாலே இந்த வானம் மனிதர்களுக்கு தெரிந்த அளவில், இவன் வைத்திருக்கக்கூடிய விஞ்ஞான கருவிகளை வைத்துக்கொண்டு பெரிய பெரிய டெலஸ்கோப் வச்சு பார்க்குறான், இல்லை சேட்டிலைட் விட்டு பார்க்குறான். நாம் இருக்கிறது ஒரு சூரிய குடும்பம், ஒரு மில்கி வே, ஒரு பால் வீதியில், ஒரு கேலக்ஸியில், ஒரு அதற்குள்ள நம்ம ஒரு சூரிய குடும்பமாக இருக்கிறோம். இந்த மாதிரி பல கேலக்ஸிகள், பல சூரிய குடும்பங்கள் இருக்குது. இந்த நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே பல இருக்குது. அதற்கு வேலை பால் வீதியில் பல இருக்குது. பால் வீதிக்கு வெளியே பெரிய ஆகாசம் இருக்குது. எவ்வளவோ கிரகங்கள், நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அதில் ஜீவராசிகள் இருக்கிறதும் இருக்குது, ஜீவராசிகள் இல்லாததும் இருக்குது. இந்த பூலோகத்தில் இருக்கிற மாதிரி ஜீவராசிகளும் இருக்கலாம், வேறு மாதிரியான ஜீவராசிகளும் இருக்கலாம். அதனால் பலவிதமான லோகங்கள் இருக்குது. அதனால் நமக்கு தெரிந்தது பிரம்மா, பிரம்மாவால் படைக்கப்பட்ட இந்த லோகங்கள். இது வந்து அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்குது. இது எப்படின்னா கரையாம்புற்றில் இருக்கக்கூடிய ஒரு சிறு அறை போல அந்த மாதிரி இவர் இருக்கின்றார். அப்புறம் குருவான வாயுவின் மார்க்கத்துலாவும் கோள விமான புழுவின் குழுவை மேவும். இந்த அந்தரிக்ஷ லோகத்தில் அதில் மேலே இருக்கக்கூடிய குறையை தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அது அந்தரிக்ஷ லோகம் மாதிரி சொல்கிறார். அந்த உத்தரம்னு சொல்கிறோமே அதில் இருக்கக்கூடிய கட்டைகள், அந்த கட்டையில் இருக்கக்கூடிய புழுக்கள் மாதிரி, கிருமிகள் மாதிரி தேவதாதி கூட்டங்கள் இருக்கின்றன. அப்புறம் அதற்கு கீழே அந்த ஆகாசத்தில் காற்றில் சித்தர் கூட்டம் என கொதுகு இறைகின்ற அரவம் நன்னும். இந்த ஆகாச வீதியில் சஞ்சரிக்கும் சித்தர் கூட்டம், கொசு எப்படி இங்கே எங்கேயும் சப்தித்து கொண்டு பறக்கிற மாதிரி சித்தர் கூட்டங்கள் இங்கும் அங்கும் ஒளி நிறைத்து செல்லுகிறார்கள். அப்புறம் அதனுடைய வர்ணனை தொடர்கின்றது 20வது பாடல். வானவர் தானவர் என்னும் தீயமக்கன் மதர்க்க விளையாட்டோசை மாறாதாகும். ஆனதொரு மாமாய மண்டபத்தில் ஆங்கொரு பாலொரு கோணத்தகத்தினுள்ளே மானமிகு மலை என்னும் மோட்டிலொன்றின் மலைகளினாளாறுகளால் வணங்கள் தம்மான் மேனடமார் நகரொன்றுண்டு அதனில் வாழ்வோன் வெங்கனலோன் வேதியரின் மிகவும் மிக்கோன். மதர்த்த வானவர் தானவர் என்னும் தீய மக்கள் விளையாட்டோசை மாறாதது ஆகும். இங்க மதத்தால், மதம்னா கலகம், அவர்களுடைய நான் அப்படிங்கிற அந்த ஒரு பெருந்தன்மையினால் கலகம் செய்து கொள்ளும் சுரர் அசுரர்கள் என்னும் என்று சொல்லப்பட்ட துர்பாலரது லீலா கலக ஆக்குலமானது எப்போதும் உழவாம். கல்யாண மண்டபத்தில் பார்த்தா பெரியவங்கள்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, இந்த குழந்தைகள் அதர்களுக்குள்ளே ஓடி ஆடி விளையாண்டு கொண்டு ரொம்ப சந்தோஷமாக அதுவருடைய விளையாட்டு லீலைகள் அது இருக்கும். மற்றவங்களை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க, என்ன நிகழ்ச்சி நடக்குதுங்கிறத பற்றியெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரி பெரிய மண்டபத்தில் இருக்கிற பொழுது அவர்கள் ஓடி ஆடி கலகம் சத்தத்தை செய்து கொண்டு கலகம் பண்ணிட்டு இருக்கிறது, விளையாடி கொண்டு இருக்கிறது இயல்பு. அந்த மாதிரி
இந்த பிரபஞ்சங்கிற மண்டபத்துள்ள சுரர்களும் அசுரர்களும் அந்த பாலர்கள் போல குழந்தைகள் போல சிறுவர்கள் போல அவர்கள் கலகம் செய்து கொண்டு லீலை செய்து கொண்டு ஒருத்தருக்கொருத்தர் சண்டையிட்டு கொண்டு எப்போதும் இருக்கிறார்கள். நல்ல விளையாட்டு ஓசைனா அவர்களுடைய விளையாட்டு ஓசை எப்பொழுதும் கலகலான்னு கேட்டுக்கொண்டே இருக்கும். இவன் அவனாடிப்பான் அவன் அவனாடிப்பான் மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் துரத்தி கொண்டும் அடித்து கொண்டும் அது ஒரு லீலை, அது ஒரு வேடிக்கை விளையாட்டாக அது போய்கொண்டே இருக்கின்றது, எப்பொழுதுமே இருக்கு. ஆனதொரு மாயா மண்டபத்தில் இப்படி இருக்கின்ற, அதனால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உருவப்படுத்தி சொல்லிட்டேன். இதெல்லாம் ஒரு மண்டபம், சிறிய மண்டபத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி அனைத்தும் இருக்குது. அப்படி இருக்கு. அங்கே ஒரு பால் ஒரு கவனத்தகத்தினுள்ளே மானமிகு மலை என்னும் ஓட்டின் ஒன்றில் இத்தகைய ஒப்பற்ற சம்சார மண்டபத்தில் குறிப்பான ஓரிடத்தில் ஒரு பக்கத்தின் மூலையில் யாவராலும் புகழத்தக்க வளப்பம் நிறைந்த பர்வதமாகிய லோஷ்டத்தலம் ஒன்றில் இப்படி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமாகிய மண்டபத்தில் அதில் இன்னும் ஒரு சிறு மூலையில் இந்த பூமியில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்ன ஓடு, அந்த ஓடு ஓடுங்கிறது பர்வதம், ஒரு பெரிய மலை இந்த மண்டபத்தில் வச்சு பார்த்தா அது ஒரு சின்ன ஓடு. ஏதோ ஒரு மூலையில் எறும்பு புத்து வைத்திருக்கும்ல, ஏதோ ஒரு சின்ன பொந்து இருந்தாக்கா அதில் அல்லது ஏதோ ஒரு அட்டையோ ஏதோ இருந்தால் அதுக்கு கீழே எறும்பு கூடு கட்டி வச்சுருக்குறோம், அந்த மாதிரி ஒரு ஓடுன்னா அந்தனால இந்த மலைக்கு மலையடி வாரம், ஒரு பெரிய மலை அதற்கு அடிவாரம் மாதிரி அந்த மண்டபத்தினுடைய ஏதோ ஒரு மூலையில் ஒரு எலி பொந்து இருக்கும். அது யாருக்கும் தெரியாது, அது அது பாட்டுக்கு வசித்து கொண்டு இருக்கும், இருக்குமாக மனிதர்கள் அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அது எலியை கூட கொஞ்சம் தொந்தரவு இருந்தாக்கா பார்ப்பான். எறும்பு அதற்குள்ளே ஏதோ ஒரு பொந்து ஒரு சின்ன துவாரம் இருந்தால் போதும், அதற்குள்ளே போய் அதில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்துட்டு அது ஒரு பெரிய நகரம் அமைத்து கொண்டு பெரிய ஊர் ஒரு பெரிய கிராமத்தையே உள்ளே வச்சுருக்கோம், அவ்வளோ பெரிய செட்டப் எறும்புகள் வைத்திருக்கு. அப்படி அந்த மாதிரி ஒரு கிராமம் ஒரு சின்ன ஒரு மலையடிவாரம்னா ஒரு சின்ன அந்த மண்டபத்துக்குள்ளே ஒரு சின்ன ஓடு, ஓடுக்கு கீழே எறும்பு புத்து மாதிரி எறும்பு கூடு மாதிரி கீழே ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் என்ன இருக்குது? குன் மலைகளினாலும் மலைகளினால் ஆறுகளால் வனங்கள் தம்மால் மேல் நலம் ஆர் நகர் ஒன்று உண்டு. ஒரு சின்ன மலையடி வாரத்தில் ஆறுகள் வனங்கள் காடுகள் சூழ்ந்து இருக்கிற மாதிரி அதற்குள்ளே ஒரு சின்ன நகரம் உண்டு, ஒரு சின்ன கிராமம் உண்டு இருந்தது, எறும்புகளுடைய கிராமம் மாதிரி. நம்ம மண்டப கல்யாண மண்டபத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய எறும்புகள் கிராமம் மாதிரி ஒரு கிராமம். குன்றுகளால் நதிகளால் பூங்காவனங்களினால் மேன்மையான நன்மை மிகுந்து விளங்கும் கிரி கிராமம் என்று ஒரு பட்டணம் உண்டு, ஒரு நகரம் உண்டு. அந்த நகரத்துக்கு பேர் கிரி கிராமம் அப்படின்னு பேர். கிரி கிராமம்னா மலை கிராமம், மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ஒரே ஒரு ஊர் தான் இருந்ததுன்னா இருந்தால் தனியாக ஒன்றும் பேர் வச்சுருக்க மாட்டோம், நிறையா ஊர் இருந்தால் வேறு வேறு பேர் இருக்கும். ஆனால் ஒரே அந்த மலைப்பகுதியில் மொத்தமே ஒரே ஒரு ஊர் தான் இருக்குன்னா அப்போ மலை கிராமம் அப்படின்னு பேர் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஊருக்கு பேர் கிரி கிராமம் அப்படின்னு பேர். அப்படி ஒரு ஊர் இருந்தது. அதனில் வாழ்வோன் வெங்கணலோன் வேதியரில் மிகவும் மிக்கோன். அந்த ஊரில் ஒரு பிராமணர் ஒரு அந்தனர் இருந்தார். அந்நகரின்கண் இல் வாழ்க்கையை நடத்தப்பட்டவனாகியும் அக்னிஹோத்திரம் செய்யப்பட்டவனாகியும், அதனால் வெங்கணலோன்னா அக்னி காரியத்தை நித்தியமாக செய்து கொண்டிருக்கிறவன், ஒரு பிராமணன் அவனுடைய தர்மத்தை ஸ்வதர்மத்தை முறையாக எப்பொழுதும் பின்பற்றி கொண்டிருக்கிறவன், அப்போ நித்தியமாக அக்னிஹோத்திரம் முதலான கர்மாக்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேதம் படித்த ஒரு பிராமணன், அதனால் வேதியர் அதையும் சொல்லிட்டார். அதனால் வெங்கணலோன் வேதியன், வேதம் படித்தவன், அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய கர்மங்களை முறையாக செய்து பின்பற்றி கொண்டிருக்கின்றவன், நித்திய நைமித்திய கர்மம் அக்னிகோத்திரம் முதலான யஜ்ய யாகாதிகளை செய்து கொண்டு முறையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தர்மவானான ஒரு பிராமணன். மறையவர் யாவரினும் மேன்மையுற்றவனாகியும் உள்ள ஒரு பிராமண சிரேஷ்டன் மனையாளுடன் வாழ்ந்தான். தன்னுடைய மனைவியோட ஒரு சின்ன அந்த கிராமத்தில் மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் ஒரு சிறிய வீட்டில் ஒரு பிராமணனும் மனைவியோடு வாழ்ந்தான். அவன் மனைவியும் வாழ்ந்து வந்தனர்.
அடுத்த பாட்டு பாடல் 20-21. வானவர் தானவர் என்னும் தீய மக்கன் மதர்த்த விளையாட்டோ செய் மாறாதாகும் மானதொரு மாமாயா மண்டபத்தில் அங்கொரு பாலொரு கோணத்தகத்தினுள்ளே மானமிகு மலை என்னும் ஓட்டிலொன்றின் மலைகளினால் ஆறுகளால் வணங்கல் தம்மா மேனலர்மார் நகரொன்றுண்டதனில் வாழ்வோன் பெண்கணலோன் வேதியரின் மிகவும் மிக்கோன் வடிவு பொருள் பயத்தொடுங்கஞ்சேட்டை விஞ்சை வசிஷ்டனுக்கு ஒப்போனந்த வசிஷ்டனென்றே படியும் உணர்வினல்லன் பெயரால் இந்த பணவனையும் வசிஷ்டனென பகரலாகும் அடிபரவும் அருந்ததியை ஒப்பாளந்த அருந்ததியுணர்வினவன் தமைந்த பெயரான் நெடிய வருந்ததியாகும் இவர்க்கு தேவி நிலத்தின் இவள் விண்ணில் அவனிகர் வேறில்லை. அந்த பிராமணன் அவனுடைய மனைவி எப்படி இருந்தாங்கன்னா அவங்க வசிஷ்டர் அருந்ததி போல இருந்தார்கள். வசிஷ்டரும் அருந்ததியும் எப்படி இருந்தார்களோ அந்தளவுக்கு தகுதி பெற்றவர்களாக பக்குவம் மிக்கவர்களாக இருந்தார்கள். அதான் சொல்லுது. வடிவு பொருள் வயது ஒடுக்கம் சேட்டை விஞ்ஞை வசிஷ்டனுக்கு ஒப்போன் அந்த வசிஷ்டன் என்றே பகரலாகும். அழகு செல்வம் ஆயுள் அடக்கம் கிரியை செயல் சாஸ்திர ஞானம் விஞ்ஞை அப்படின்னா வித்தை வித்யா அதனால் இதில் சாஸ்திர ஞானம் அதன்படி வாழக்கூடிய தர்மமான செயல்பாடுகள் அதற்கப்புறம் நல்ல அடக்கம் பணிவு மிக்கவர் நல்ல ஆயுள் உள்ளவர் செல்வம் அழகெல்லாம் மிகுதியாக இருக்கக்கூடியவர் இவற்றானே வசிஷ்ட முனிவருக்கு ஒப்பானவர் வசிஷ்ட முனிவருக்கு சமமானவர் வசிஷ்டர் கிடையாது வசிஷ்ட முனிவருக்கு சமமான தகுதிகள் உடையவர் ஆனால் அந்த வசிஷ்டன் அல்லன் படியும் உணர்வினன் அல்லன் ஆழ்ந்த அறிவினன் அல்லன் அவன் வசிஷ்டர் மாதிரி இருந்தாலும் வசிஷ்டர் மாதிரி அறிவுடையவர் அல்லர் பெயரால் இந்த பணவனையும் வசிஷ்டன் என பகரலாகும் அவனுக்கு பேரும் வசிஷ்டன் அல்ல வசிஷ்டன் அவர் பேரே வசிஷ்டன்னு பேர் அவனுக்கு அவன் வந்து வசிஷ்டன் அளவுக்கு அறிவுடையவன் அல்ல ஆனால் வசிஷ்டனுக்கு ஓரளவுக்கு சமமாக இருக்கக்கூடியவன் அந்த அளவுக்கு தகுதியுடையவராக இருந்தார். அப்புறம் அவனுடைய மனைவி எப்படின்னா அடிபரவும் அருந்ததியை ஒப்பாள் அந்த வசிஷ்டருடைய மனைவி இருக்காரே அருந்ததி அந்த அருந்ததி மாதிரியே இவளும் நல்ல தகுதி உடையவள் அழகு திறமையெல்லாம் உடையவள் ஆனாலும் அந்த அருந்ததியின் உணர்வினல் அன்று அந்த அருந்ததி அளவுக்கு இவள் அறிவுடையவள் இல்லை அதுக்கு சமமாக இல்லை ஓரளவுக்கு அவ்வசிஷ்ட முனிவரது பாதங்கற்கு அன்புடன் பணி செய்யும் அருந்ததியை ஒப்பிடத்தக்க இந்த சுந்தரியானவள் ஆனால் வசிஷ்டர் பாரியான அருந்ததியின் சம்பந்தமான அறிவுடையவள் அல்லல் உடற்கு அமைந்த நீண்ட நாமத்தால் அருந்ததி ஆகும் இவளுக்கு அருந்ததியினே பேர் அதனால் வசிஷ்டர் வசிஷ்ட மகரிஷி அருந்ததி இவர்கள் எப்பொழுதும் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் வந்து ஏற்கனவே பார்த்தோம் வசிஷ்டர் அருந்ததி பிரம்மாவோட புத்திரர் அதனால் அவர்கள் வேற ஆனால் அவர்கள் மாதிரியே அந்தளவுக்கு ஒரு தகுதியோடு இருக்கக்கூடியவர் இவர்களுக்கு பேரும் வசிஷ்டர் அருந்ததின்னு பேர் அப்படி ஒரு பிராமணனும் அவருடைய மனைவியும் அந்த கிரீ கிராமத்தில் வசித்து வந்தார்கள். இவர்க்கு நிலத்தில் இவள் தேவி இவள் வந்து பூமியில் இருக்கக்கூடிய பெண் அருந்ததினா அவள் தேவலோக மங்கைன்னா ரிஷியினுடைய ரிஷி பத்தினி இவள் வந்து சாதாரணமாக பூமியில் இருக்கக்கூடிய அருந்ததி அதனால் பூமியில் இருக்கக்கூடிய அருந்ததி இவள் இந்நிலத்தில் இவள் தேவி தேவி விண்ணில் அவள் நிகர் வேறு இல்லை அந்த வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி இருக்கிறாளே அவள் வந்து தேவலோகத்து பெண் மாதிரி அருந்ததி வசிஷ்டரோடு சமானராம் அன்றி ஞானத்தினால் சமானர் அல்ல அதனால் அவர் வந்து வியோமத்தில் அவள் விண் தேவத்தை விண் வானத்தில் இருக்கக்கூடிய பெண் இவன் வந்து பூமியில் இருக்கக்கூடிய அருந்ததி அப்படி
அவர்களுடைய பெருமை, அந்த அளவுக்கு புண்ணியமிக்கவர்களாக தகுதி மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்லுது. இது வந்து சரஸ்வதி தேவி சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த பாட்டு. பொருள் வயத்தொடுக்கம் சேஷ்டை விஞ்சை வசிஷ்டனுக்கு ஒப்போனந்த வசிஷ்டனென்றே படியும் உணர்வின நல்லன் பெயரால் இந்த பணவனையும் வசிஷ்டன பகரலாகும் அடிபரவும் அருந்ததியை ஒப்பாளந்த அருந்ததியுணர்வினமைந்த பெயரால் நெடிய வருந்ததியாகும் இவர்க்கு தேவி நிலத்தில் இவள் விண்ணிலைவ நிகர்வேறில்லை. இந்த வருந்ததி கணவன் என்று சொன்ன விவசிஷ்ட நம்மலையின் இலங்கு சாரன் முந்தையொரு நாளிருப்ப வேட்டை காங்கோர் முடிநிறுவன் சேனையொடு முனிவன் தெய்த நிருபனை நோக்கி வசிஷ்டன் தேர்வான் கோணவோ மன்னவர் வாழ்வரவு நன்றாம் சுந்தரமாம் புவிக்கரசாய் சேனை சூழத் துணை கவரி பரிமாற சுகிப்பமென்னா. இப்படி அவர்கள் அந்த கிரி கிராமத்தில் வசிஷ்டன் அருந்ததிங்கிற பெயரோடையே வசிஷ்டர் அருந்ததி போலவே வாழ்ந்து வந்தார்கள். அப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் இந்த அருந்ததி கணவன் என்று சொன்ன இவ்வசிஷ்டன் இந்த அருந்ததியோட கணவன் மிஸ்டர் அருந்ததி மிஸ்டர் அருந்ததி அருந்ததியோட கணவன் அருந்ததியினுடைய கணவன் சொல்லப்பட்ட இந்த வசிஷ்டன் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அருந்ததியினுடைய கணவனான பூலோக வசிஷ்டன் இப்பூலோக அருந்ததி நாயகன் என்று மேன்மைப்படுத்தி கூறிய வசிஷ்ட பிராமணன் அது மேன்மை அவனுடைய உயர்வு. சிலர் பேர் மட்டும் இருப்போம், பேருக்கும் ஆளுக்கும் சம்மந்தமே இருக்காது. அறிவழகன்னு பேர் வச்சுருப்பான், அவனுக்கு அறிவும் இருக்காது அழகும் இருக்காது, பேர் மட்டும் அப்படி இருக்கும். அப்படி இல்லை, அது மாதிரி வசிஷ்டர் அருந்ததின்னு பேரில் அவங்க இருக்கிறார்கள். அதே சமயம் ஓரளவுக்காவது வசிஷ்டர் அருந்ததியாக இல்லைனாலும் ஓரளவுக்கு தகுதி மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் இலங்கும் அம்மலையின் சாரல் முந்தியொரு நாள் இருப்ப இவன் வந்து அந்த பிராமணர் அந்த வசிஷ்டருங்கிற அந்த பிராமணன் ஒரு நாள் அங்கே இருந்த அந்த மலையடி வாரத்தில் ஒரு புல்வெளியில் அவன் உட்கார்ந்திருக்கிறான் செழிப்பாக விளங்கும் அப்பர்வதத்தின் சார்பில் உள்ள பசும்புல் தரை சூழ்ந்த பாறையின் முன்னொரு சமயத்தில் தவம் செய்து பகிர்முகமாய் இருக்க அங்கே உட்காந்து அவன் வந்து அமைதியாக உட்காந்துருக்கிறான். இயற்கையில் வேறு ஒன்றும் இல்லையே, அழகாக காடுகள் மலைகளில் இருந்த அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்த அதுவே ஒரு தவம். தனியாக கண்ணை மூடி தியானம் பண்ணணுங்கிறது இல்லை, ஏன்னா அங்கே சஞ்சலப்படுத்துவதற்கு வேறு விஷயங்கள் எதுவும் இல்லை. அமைதியாக உட்காந்து அந்த இயற்கையை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாலே மனது அந்த இயற்கை போலவே சாந்தமாக அமைதியாக இருக்கும். தூய்மையான காற்று, தூய்மையான தண்ணீர், கண்ணுக்கு இனிமையான பசுமையான மரம் செடி கொடிகள், காதுக்கு இனிமையான பறவைகளுடைய சப்தம், உடம்புக்கு குளிர்ந்த காற்று, இதெல்லாம் இருந்த அதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு மனதில் ஆசை இல்லைன்னா, மனதில் எந்த பேராசை இல்லைன்னாக்கா இதுவே இனிமை. கண்ணுக்கு நல்ல காட்சி, பசுமையான நல்ல காட்சி இருக்குது, காதுக்கு பறவைகளோட இனிமையான சப்தம் இருக்குது, நல்ல சுவையான தண்ணீர், நல்ல காற்று, ஸ்பர்ஷத்துக்கு குளிர்ந்த காற்று, இதெல்லாம் இருந்த அதை விட வேற என்ன ஆனந்தம்? அமைதியாக பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்படி அவன் ஒரு பாறையில் உட்கார்ந்து பசும்புல் சூர்ந்த அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாறையில் அமர்ந்து இவன் பார்த்து கொண்டு இருக்கிறான், வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறான், ஒரு தவம் செய்வது போல அமர்ந்திருக்கின்றான். அந்த சமயத்தில் வேட்டைக்கு ஆங்கு ஓர் முடி நிருபன் சேனையோடு முன் வந்து எய்த அந்த நேரத்தில் அந்த பகுதியில் பக்கத்து நாட்டில் இருந்து ராஜா காட்டில் வேட்டையாடுவதற்காக வந்தான். ஒரு ராஜா தன்னுடைய சேனைகளோடு வேட்டையாடுவதற்காக அந்த பகுதியில் வர நல்ல நவரத்ன கச்சித்த கிரீடம் தரித்த ஒரு அரசன், நல்ல பெரிய அரசன், நல்ல செல்வமிக்க நல்ல ஒரு அரசன், நல்ல லட்சணங்கள் உள்ள அரசன். அவனை பார்த்த உடனே ஆஹா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கின்றான். நல்ல வேட்டையாடும் பொருட்டு நால்வகை சைன்யங்களோடு கண்ணுறும்படி அவ்வழியே செல்ல இவன் உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற போது வேட்டைக்காக ராஜாவும் ராஜாவினுடைய படைகளும் செல்லுகின்றன.
அந்த நிருபனை நோக்கி வசிஷ்டன் தேர்வான். நிருபன், நிருபன்னா அரசன் அர்த்தம், மன்னர்களுக்கு தலைவன், மனிதர்கள் மக்களுக்கு தலைவன் அப்படின்னு அர்த்தம். அரசன், ராஜா, நிருபன். இவன் பார்க்குறான், இந்த பாறையில் உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கான். மனிதர்கள் ராஜா ராஜாவுடைய படைகளோடு போகிறார்கள். இதை பார்த்த உடனே அவனுக்கு மனதில் என்ன தோன்றுகிறது? இவன் ஏழை பிராமணனாக இருக்கிறான், அதனால் அகோ அகோ மன்னவர் வாழ்வு அறவும் நன்றாம் நிரந்தரமாம், புவிக்கரசாய சேனை சூழ துணை கவரி பரிமாற சுகிப்பும் என்னார். அதை பார்த்த உடனே ஆஹா, என்ன ஒரு ராஜ வாழ்க்கை, என்ன ஒரு ராஜ போகம் பார்த்தோன்னா தோணுது இல்லை, நம்ம மனசில் பார்த்த உடனே என்ன ஒரு வசதி ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது தெரியுது இல்லை. அகோ அகோ மன்னவர் வாழ்வு, ஆச்சரியம் ஆச்சரியம், அரசனாக இருந்து வாழ்தல், அரசாட்சி செய்யும் தன்மை, நல்ல தர்மமாக நல்ல நிரந்தரமாக நீண்ட ஆயுளோடு நீண்ட காலம் ஒரு ராஜ்யத்தில் ஒருவன் இருந்தான்னா அப்போ அவனுக்கு ராஜ்ய அதிகாரம் இருக்குது, எல்லா விதமான செல்வ வளங்கள் இருக்குது, மக்களுடைய ஆதரவு இருக்குது, நல்ல நீண்ட ஆயுளும் இருந்து நல்ல ஆரோக்கியமும் இருந்தால் அது ஒரு மேலான இன்பம், ஒரு நல்ல ஒரு நல்ல மிகுந்த புண்ணியம் இருக்கிற பொழுது தான் இதெல்லாம் சரியாக அமையும். எதிரிகள் இல்லாத நாடு, நல்ல மக்கள், நேர்மையாக நல்லவர்களாக கடினமாக உழைக்கக்கூடிய மக்கள், இயற்கையாகவே வளங்கள் நிறைந்த நாடு அப்படி இருக்குது. இவனும் ராஜாவும் நேர்மையானவனாக நல்ல உடல் ஆரோக்கியம், நல்ல புத்தி சாமர்த்தியம், நல்ல திறமை, நல்ல ஆயுள் இதெல்லாம் இருக்கிறவனாக இருந்தான்னா ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த வாழ்க்கையானது இருக்கும். அப்படி இதெல்லாம் பார்க்கிற பொழுது புவிக்க அரசாய சேனை சூழ, நல்ல பெரிய சேனைகள் படைகள் சூழ்ந்து இருக்க, அதோட துணை கவரி பரிமாற, பக்கத்தில் இருந்து கவரி வீசுறதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்கண்ணா, என்ன வெயிலாக இருந்தாலும் பக்கத்தில் ஏசி போட்ட மாதிரி பக்கத்தில் இருந்து விசிறி கொண்டே இருப்பார்கள். அப்படி பரிவாரங்களோடு இருக்கிறத பார்த்தா இவனுக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு எப்போ வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறான். நல்லா பரிமாற, கவரி பரிமாற சுகிப்பம் என்னால்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு சுகமான வாழ்க்கை எப்போது கிடைக்கும், எப்படி கிடைக்கும், ஒரு காலம் இப்படி ஆனந்திக்குமாறு ஒரு காலம் கெட்டுமானா, இப்படி ஒரு காலம் நமக்கு வருமா, இப்படி ஒரு வாழ்வு நமக்கும் ஒரு ராஜ வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆமாம், இது வரைக்கும் அதான் உலகத்தை பார்த்ததுனா பிரச்சனை, பார்க்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, பார்த்த பிறகு தான் அதன் மேலே இது நல்லா இருக்கேன்னு நினச்சா அப்போ தான் ஆசை. டிவியில் பார்க்குறோம், பேசாமல் பார்த்து கொண்டிருந்தால் பிரச்சனை இல்லை, அந்த விளம்பரத்தை பார்த்து ஆஹா இது நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சா அப்புறம் வாங்கணும்னு தோணும். அந்த மாதிரி இவன் பாட்டு காட்டில் தனியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிருந்தான், இயற்கையை வேடிக்கை பார்க்குற வரைக்கும் அங்கே ஒன்றும் சலனம் வராது, அது அமைதியாக அப்படியே போய் கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அங்கே ஒரு மனுஷன் வந்தான், அவன் இவனுடைய நல்ல வசதியாக எல்லா விதமான செல்வங்களோடு இருக்கிறான். அதை பார்த்தா நம்மளும் இந்த மாதிரி ஒரு நாள் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறான். அடுத்த பாட்டு 23rd பாட்டு 22-23. வரும் ததி கணவன் என்று சொன்ன வசிட்டனம் மலையின் இளங்கு சாரன் முந்தியொரு நாளிருப்ப வேட்டை காங்கோர் முடி நிருப்பன் சேனையொடு முன் வந்தெய்த வந்த நிருப்பனை நோக்கி வசிஷ்டன் தேர்வான் அகோ அகோ மன்னவர் வாழ்வரவு நன்றார் சுந்தரமாம் புவிக்கரசாய் சேனை சூழத் துணை கவரி பரிமாறச் சுகிப்பமென்னான் கொடி குடையின் இழ நெருங்க வாழ்ந்து மாதர் குங்கும கொங்கையின் மூழ்கி குளிப்போம் என்ன முடிவரும் இப்பயனென்று பெருவமென்றே மொய் காதலென்று முதல் முளைத்த நெஞ்சன் மடியறு தன் கருமத்து நின்றான் மூப்பு வனசஞ்சேர் பணியின் வரமனைவி நிற்போம் அடி பரவி என வேட்டும் வரவும் இந்தே நந்தனும் இறப்புற்றான் ஆசையோடும். அப்புறம் என்னாச்சுதான், கொடி குடையின் நிழல் நெருங்க வாழ்ந்து மாதர் குங்கும கொங்கையில் மூழ்கி என்னால் குளிப்போம். பார்க்கிறான் ராஜா பெரும் படையோட வர்றான், அதை பார்த்த ஏழை அந்தனர்
அவன் நினைக்கிறான் இந்த மாதிரி நம்மளும் வாழ்க்கை இது இங்கே கண்ணுக்கு முன்னாடி அவன் நல்ல படைகளோடு வர்றான் கவரிகள் வீச வர்றான் அதெல்லாம் பார்த்தான். அப்புறம் அங்கே அரண்மனையில் இருக்கிற போது எப்படி இருக்கும், அந்த புறத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், அதையும் நினச்சி பார்க்குறான் மனசு. அப்புறம் அடுத்த கற்பனை பண்ணமுல்ல, அடுத்தடுத்த கற்பனை. அதனால் அடுத்த கற்பனை, பதாகை சந்திர சாமரைகளினது சம்பிரமம் பூரிக்க. சந்திர சாமரை இதெல்லாம் பலவிதம், அந்த கவரி வீசுகிறாங்களே அதில் பல இது இருக்குது. அதனால் சத்திர சாமரம், சத்திரம் சாமரம் இப்படியெல்லாம் கவரி பதாகை இதெல்லாம் ராஜாவுக்கு உரிய செய்யக்கூடிய அந்த உபச்சாரங்கள், அந்த மரியாதைகள் இதெல்லாம் சேர்ந்து இருக்க சாம்ராஜ்ய வாழ்க்கையை அடைந்து, பெரிய சாம்ராஜ்யத்தை ஆள்பவனாக இருந்து, யவ்வன தருணி மாது குங்குமப்பூ கலந்த தனங்களில் காடாலிங்கனாதியால் காட ஆலிங்கனாதியால் ஆழ்ந்து. அங்கே என்னென்ன அந்த புறத்தில் பல இளம்பெண்கள், அழகிய இளம்பெண்கள் இருப்பாங்க, நல்லா குங்குமம் சந்தனம் எல்லாம் பூசி நல்ல நறுமணம் கலந்த இருப்பார்கள். அவர்களெல்லாம் கட்டி தழுவி நல்லா காட ஆலிங்கனம் அதனால் நல்லா நெருக்கமாக கட்டி பிடித்து ஆழ்ந்து அப்படியெல்லாம் சந்தோஷத்தை அனுபவித்து எக்காலம் காமரசத்தால் மூழ்குவோம், எப்படி அந்த சுகத்தெல்லாம் நாம் அனுபவிப்போம் அப்படின்னு நினைக்கிறான். முடிவரும் இப்பயன் என்று பெருவமென்றே அன்று முதல் மொய் காதல் முளைத்த நெஞ்சன். இப்படி அவன் நினைத்தான், கற்பனை பண்ணான், அதுக்கப்புறம் அந்த கற்பனை அவன் மனசை விட்டு போகவே இல்லை. எப்பெல்லாம் மனசு ஓய்வாக இருக்கோ அப்பெல்லாம் இந்த கற்பனை வருது. நமக்கு எப்படி என்றைக்கு வாழ்வு கிடைக்குமோன்னு அது ஆசையாக, அது சங்கல்ப பிரபவான் காமான்னு பகுதியில் சொல்கிறாரே, நல்ல ஒரு விஷயத்தை பார்க்குறோம், பார்த்த உடனே ஆகா நல்லா இருக்கே அப்படின்னு நினச்ச உடனே அது சங்கல்பமாகுது. அந்த சங்கல்பம் திரும்ப திரும்ப நினைக்கப்படுகின்ற பொழுது அது ஆசையாக பரிணமிக்கின்றது. அடுத்து பேராசை, ஆசை அப்புறம் பேராசை, அப்புறம் அது கோபம். அந்த ஆசை நிறைவேறலைனா அது கோபமாக ஆகும். இப்படி அது போகும். அந்த மாதிரி இவன் முதல்ல பார்த்தான், பார்த்த உடனே நல்லா இருக்கேன்னு நினச்சான். ஆகா நம்மளுக்கு எப்படி அந்த வாழ்க்கை, இந்த ராஜா வாழ்க்கை நமக்கு எப்போ கிடைக்கும்னு நினைத்தான். அப்பப்போ அந்த நினைவு வந்தது, அது ஒரு கற்பனையாக அதுக்கு மேலே மனோராஜ்யம் பண்ண தொடங்கிவிட்டான். அல்ல அந்தமில்லாத இந்த பிரயோஜனமானது எப்போது அடைவோம், இந்த முடிவில்லாத இந்த சுகத்தை நாம் எப்போது அடைவோம் என்பதாக அரசனை கண்ட அக்காலம் தொடங்கி எப்போ பார்த்தானோ அதிலிருந்து பேராசை உதித்த மனத்தை உடைய அவ்வந்தனன். அதனால் மனசில் பெரிய ஆசை, அந்த ஆசை விருத்தி அடைந்து அடைந்து பெரிய ஆசையாக ஆகிவிட்டது. சின்ன சின்ன ஆசைன்னா பரவாயில்ல, ஆனால் சின்ன ஆசை சின்ன ஆசையாகவே இருக்காது. சின்ன சின்னதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அது பெரிய பெரிய ஆசையாக பேராசையாக ஆகிவிட்டோம். அப்படி ஆன பிறகு மடி அறு தன் கர்மத்தில் நின்றான். அப்படி இருந்தாலும் அந்த ஆசை அது தனியாக ஒரு பக்கம் மனதில் கற்பனைகள் ஓய்வாக இருக்கிற பொழுது பல சமயங்களில் போய் கொண்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் தன்னுடைய தர்மத்தை அவன் விடவில்லை, அதான் முக்கியமானது. அதனால் சோம்பலின்றி செய்யும் தான் செய்யும் தளத்தில் முயற்சியுற்று இருந்தான். இது வரைக்கும் என்ன கர்மாவை பண்ணி கொண்டு இருந்தானோ அந்த கர்மாவையும் அவன் முறையாக செய்து கொண்டு தான் இருந்தான். இருந்தாலும் இவனுடைய மனதில் இப்படி ஒரு ஆசை, இப்போ பிராமணனாக அவன் இருக்கிறான், ஏழை பிராமணனாக இருக்கிறான், அவனுடைய வேதம் படித்திருக்கிறான், நல்ல யஜ்ய யாகாதிகளை முறையாக செய்து கொண்டு இருக்கிறான், அதெல்லாம் இருக்குது. இந்த ராஜாவை பார்த்த உடனே நம்ம அந்த க்ஷத்திரியனாக ஏன் பிறக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, க்ஷத்திரிய சுகத்தையும் பார்க்கலாம்னு ஆசை. இல்லையே க்ஷத்திரியனோட பிராமணன் உயர்ந்தவன், அதற்கு மேலே புண்ணியம் இருக்கிறனால தான் பிராமணனாக இருக்கிறான். ஆனால் இவனுக்கு ஒரு ஆசை, அந்த க்ஷத்திரிய சுகம், அந்த சரீர சுகம் அதை கிடைத்த பார்க்கிற பொழுது, அந்த வாழ்க்கை வசதிகளை பார்க்கிற பொழுது நாமும் ஒரு க்ஷத்திரியனாக பிறக்கலாமே இருக்கலாமே, ராஜாவாக இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுகின்றான். அந்த ஆசை மனதில் இருக்குது. அப்படி இருந்தாலும் இப்போ பிராமணனாக இருந்து அவன் செய்ய வேண்டிய தர்மங்களை முறையாக செய்து கொண்டிருக்கிறான். மூப்பு வனசஞ்சேர் பணியின் வர தாமரையுற்ற பணியே போல விருத்த அவஸ்தை வர. இந்த விருத்த அவஸ்தை முதுமை பருவம் வருகின்றது. இப்படி அவன் வாழ்க்கை போகுது, வயசாகிட்டே போகுது. அது எப்படி இருக்குன்னா அதற்கு உதாரணம் சொல்கிறார், தாமரையுற்ற பணியே போல. இந்த தாமரை மேலே இருக்கக்கூடிய பனி, பனித்துளி. அப்போ இரவு பகலில் காலையில் சூரியனை பார்த்து தாமரை மலர்கின்றது,
அப்புறம் போக போக மாலை பொழுது வருகின்ற பொழுது பனி பெய்ய தொடங்குகின்ற பொழுது அந்த பனியினால் தாமரையானது சுருங்கும் அது முடிவை அடைகின்றதுன்னா பா தாமரை சுருங்கி போகிற மாதிரி அந்த வெயில் போய் குளிர் வருகின்ற பொழுது அந்த இரவு வருகின்ற பொழுது தாமரை புஷ்பம் சுருங்குவது போல இந்த விருத்தாவஸ்தையானது இவனுக்கு வந்தது முதிய பருவம் வர அதுக்கப்புறம் மனைவி நிற்போல் நிற்போல்னா நின்போல் எனை அடி பரவி வேட்டும் வரவும் ஈந்தே அந்தணனும் ஆசையோடும் இறப்புற்றான் பாரியாளான அருந்ததி என்னுடைய திருவடிகளில் துதித்து உன்னை போல விரும்பிய வரம்பும் கேட்பதானால் யானும் திருவருளையே செய்தேன் அம்மறையவனும் ஆசையோடு மரணத்தை அடைந்தார் அவனுடைய மனைவி இப்படி முதுமை வர வர அவனுடைய மனைவி அந்த அருந்ததி அவள் என்ன நினச்சா இப்போ இவள் கேட்ட மாதிரி இந்த லீலாதேவி எப்படி வரம் கேட்டாலோ அதே மாதிரி இந்த கணவன் ரொம்ப இளையாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறார்கள் அதனால் இந்த கணவன் இறந்த பிறகு அவன் எங்கேயும் போகாமல் இந்த மண்டபத்திலேயே இருக்கணும் அந்த வீட்டில் அவனுடைய வீடு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த மண்டபத்திலேயே அவன் இருக்கணும் அப்படின்னு இவளை மாதிரியே இந்த சரஸ்வதி தேவிகிட்ட லீலாதேவி எப்படி கேட்டாலோ வரம் கேட்டாலோ அதே மாதிரியான வரத்தை அவள் கேட்டாள் அருந்ததி தேவி கேட்டாள் அதுதான் உன்னை போலன நின்போல் என் அடி பரவி வேட்டும் வரமும் ஈந்தேன் அவளுக்கு வரம் கேட்டா என்னுடைய கணவன் அதாவது கணவனுக்கு முன்னாடி நான் இறந்துட்டா பரவாயில்ல ஆனால் எனக்கு முன்னாடி கணவன் இருந்தால் இறந்து விட்டால் அவன் இல்லாமல் என்னால் சுகமாக வாழ முடியாது அதனால் இறந்த பிறகு அவன் எங்கும் போகக்கூடாது இந்த மண்டபத்துள்ளேயே அவனுடைய சூக்ஷ்ம சரீரம் இருக்கணும் என்னை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டாள் சரஸ்வதி தேவியும் வரத்தை கொடுத்து விட்டார்கள் அதற்கப்புறம் அந்தணனும் இறப்புற்றான் அந்த அந்தணன் அந்த பிராமணனும் இறந்து போனான் எப்படி இறந்தான்னா ஆசையோடும் அதான் முக்கியம் அந்த ஆசை ராஜாவை பார்த்து ராஜ பரிவாரங்களோட ராஜாவை பார்த்த உடனே நாமளும் ராஜாவாக இருந்தால் நல்லா இருக்கும் அந்த சுகத்தை அனுபவித்தா நல்லா இருக்கும்னா அந்த ஆசை அவனுடைய மனதில் இருந்து கொண்டே இருந்தது மரண காலத்திலும் அது இருந்தது அதனால் அந்த ஆசை சாக போகிற போது எந்த சங்கல்பம் இருக்கோ மனதில் என்ன நினைவு மேலோங்கி இருக்கோ அதற்கேற்றார் போல தான் நம்மளுடைய அடுத்த பிறவி வரும் இப்படி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம மனதில் அந்த நாள் முழுவதும் எந்த அனுபவம் பலமாக இருந்ததோ எந்த ஒரு நினைவு அதிகமாக மேலோங்கி இருந்ததோ அதுதான் அதை ஒட்டி தான் கனவு வரும் தூக்கத்தில் கனவு வந்து அன்றைய பொழுது பகல் பொழுதில் எப்படி இருந்ததோ அதில் எது நம்மளுடைய மனதில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதை ஒட்டி கனவு வரும் அல்லது நிறைவேறாத ஆசை அதுதான் கனவுல வெளிப்படுகின்றது கனவுல அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்கிறோம் அதே போல தான் அடுத்த பிறப்பு இப்போ நிறைவேறாத ஆசை எந்த ஒரு ஆசை பலமாக இருந்ததோ அதற்கேற்றாற் போல அடுத்த பிறவியானது வரும் இப்போ இவன் இந்த பிறவியில் பிராமணனாக இருந்தான் அந்த கிரி கிராமம் ஒரு சின்ன ஒரு பெரிய மலையடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன குடிசையில் தர்மத்தை கடைபிடித்து வாழ்ந்த அந்த பிராமணன் ராஜாவாக இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசையோடு இறந்து போனான் அவனுடைய மனைவி இவன் இறந்தாலும் எனக்கு முன்னாடி இறந்தா இந்த இடத்துலையே அவன் இருக்கணும் இந்த மண்டபத்திலேயே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அறையிலேயே அவன் இந்த ஆகாசத்திலேயே அவன் இருக்க வேண்டும் அப்படின்னு வரம் வாங்கி வைத்திருந்தாள் அதுக்கப்புறம் என்னது அடுத்த பாட்டு எருங்க வாழ்ந்து மாதர் குங்கும கொங்கையின் மூழ்கி குளிப்போமென்னார் முடிவரும் இப்பயனென்று பெருவமென்று மொய் காதலென்று முதல் முளைத்த நெஞ்சன் மடியறு தன் கருமத்து நின்றான் மூப்பு வனசஞ்சேர் பணியின் வர மனைவி நிற்போ அடி பரவி என் வேட்டும் வரமும் இந்தேன் அந்தணனும் இறப்புற்றான் ஆசையோடும் மனை ஆகாசத்தில் சிவாகாசமாய் நின்றான் ஆகாச வடிவானயமே கவருமுரு முன்னுனால் அழுந்து சங்கற்பத்தால் காவலன் தானேயாகி கலந்து நின்றான் தவமறையோன் சவமாக மனைவி சோர்ந்து தன் இதயத் திரண்டாகி சரீரந்தன்னை
ஓமையுரு கணவனுடன் சவமாய் போக்கி உயர் சூக்ஷ்ம உடலுடன் அவனுடன் போயுற்றார். அதற்கப்புறம் என்ன ஆனதுன்னா அவன் இறந்து போனான். இறந்ததுக்கப்புறம் அவன் மனை ஆகாசத்தில் ஜீவ ஆகாசமாய் நின்றான். ஆகாச வடிவானோனே, அவன் அந்த ஸ்தூல சரீரம் உயிர் பிரிந்து விட்டது, ஸ்தூல சரீரம் விழுந்து விட்டது, சூக்ஷ்ம சரீரம் மட்டும் இருக்குது. சூக்ஷ்ம சரீரம் சூக்ஷ்ம சரீரம்ங்கிறதுனால அது ஆகாசம் போல், காற்று எப்படி இந்த புகை ஆகாசத்தில் இருக்கிற மாதிரி சூக்ஷ்ம சரீரம் ஆகாசத்தில் இருக்கும். அதனால தான் சினிமாவிலெல்லாம் பேயை காமிச்சா அப்படி புகை போகிற மாதிரி காமிக்கும். சினிமாவில் கற்பனை காமிக்கணும்ல, இந்த ஸ்தூல சரீரம் போச்சு, இப்போ சூக்ஷ்ம சரீரம் அது ஆகாசம் மாதிரி இருக்கும், ஏதாவது ஒன்று காமிக்கணும் போகிற மாதிரி அப்படி அந்த காற்றில் ஜன்னல் திரைகள்லாம் ஆடும். அப்படின்னா என்னது, அப்படியே பேய் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படியே அது மெல்ல புகை மாதிரி வர்ற மாதிரி காமிப்பான். அந்த மாதிரி அந்த அறையிலேயே, அந்த வீட்டில் இருக்க ஆகாசத்திலேயே ஜீவ ஆகாசமாய், அப்போ ஜீவ ஆகாசம்னா அது ஒரு பரிச்சின்னப்பட்ட ஒரு வடிவ ஆகாசம் மாதிரியான தன்மையில், ஸ்தூலத்தன்மை இல்லை, சூக்ஷ்மமாக இருக்குது. அதே சமயம் புறத்தில் இருக்கக்கூடிய மகாகாசத்தில் இருந்து கொஞ்சம் அப்படி ஒரு மேகம் இருக்கிற மாதிரி அவன் இருக்கின்றான். அதனால் ஜீவ ஆகாச வடிவமாய் நின்றான். ஆகாச வடிவம் வாய்ந்த அந்தணன் அவ்வந்தணன், அப்படி அவன் அந்த அறையிலேயே ஆகாசத்தில் சூக்ஷ்ம சரீரத்தோடு இருக்கின்றான். முன்னால் கவருரு அழுந்து சங்கற்பத்தால் தானே காவலனாகி கலந்து நின்றான். அங்கே இருந்தா எப்படி இருக்கிறான்னா, அங்கே பூர்வ காலத்தில் பற்றிய திட மனோராஜ்யத்தால் சுயமாகவே பரம சத்தியாதிகளை பொருந்தி விளங்கினான். அவன் முன்னாடி சங்கல்பம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது அவனுடைய மனதில் ஆசை இருந்ததே, நான் ராஜாவாகணும், ராஜா மாதிரி சுகமாக வாழணும்னு. அந்த ஆசையினால் இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு இந்த வீட்டில் இருக்கிறானே, இப்போ இவன் வந்து ராஜாவாயிட்டான். ராஜாவா ஒரு பெரிய அரண்மனையில் ஒரு பெரிய நகரம் சூழ, அதற்குள்ளே ராஜாவாக சக்கரவர்த்தியாக இருக்கிறார். ஏன்னா சூக்ஷ்ம சரீரம்னா மனசு தான். அங்கே எப்படி நம்ம கனவுல மனசுனால் ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி இந்த நனவில் நிறைவேறாத ஆசையை அங்கே நிறைவேற்றி கொள்ளுகிறோமோ, அதே மாதிரி ஸ்தூல சரீரத்தில் பிராமணனாக இருந்தார். ஸ்தூல சரீரம் பிராமண சரீரமாக இருந்தது, அதனால் அந்த வாழ்க்கையில் இருந்தார். ஆனால் மனசில் மனோராஜ்யம் சக்கரவர்த்தியாக க்ஷத்திரியனாக இருக்கணும்னு இருந்தது. இப்போ ஸ்தூல சரீரம் போயிட்டதுனால அவன் வந்து சூக்ஷ்மமாக அந்த அங்கேயே ஒரு பெரிய ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொண்டு ராஜா போல் அங்கே இருக்கின்றான். அவனுடைய மனோராஜ்யம் அப்படியே அங்கே இருக்குது. ஸ்தூல சரீரம் இல்லை, மனசு தானே. அப்போ அந்த ராஜ்யத்தில் அவன் ராஜாவாக இருக்கின்றான், அப்படி அங்கே இருக்கிறான். தவமறையோன் சவமாக மனைவி சோர்ந்து, இங்கே என்னாச்சு, அவனுடைய ஸ்தூல சரீரம் மட்டும் இங்கே இருக்குது, அந்தனருடைய சரீரம், அவனுடைய மனைவி தவமாற்றி அவ்வந்தனன் பிணமாகி வீழ்ந்த அளவில் அவ்வருந்ததி சோகம் மிக உற்று மூர்ச்சித்து, அவன் இறந்ததை பார்த்த உடனே இவளுக்கு அந்த சோகம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அவளே மயக்கமடைந்தாள், மூர்ச்சை அடைந்தாள். தனது இதயத்து இரண்டாகி சரீரன் தன்னை ஓமையுரு கணவனுடன் சவமாய் போக்கி அவளும் சரீரத்தை விட்டுட்டான். அந்த துக்கம் தாங்க முடியாமல் அவள் மூர்ச்சை மயக்கத்தை அடைந்தால் அப்படியே உயிரையும் விட்டு விட்டாள். அப்போ அவளுக்கும் சூக்ஷ்ம ஸ்தூல சரீரம் போச்சு, அவளும் சூக்ஷ்ம சரீரமாக அந்த கணவனோடு அங்கே சேர்ந்து இருக்கின்றாள். தேகத்தை தனது இதயத்தால் இருவகையாகி தனது தூள தேகத்தை தனக்குத்தானே சமானமாக பொருந்திய கணவனுடன் அமங்கலமாகவே விடுத்து, தனக்கு சமமாக அந்தளவுக்கு அளவு பிரீத்தி உடையவளாக, தனக்கு தன் மேலே எவ்வளவு பிரீத்தி இருக்கோ அன்பு இருந்ததோ அதே அளவு அன்போடு கணவனோட இருந்தார். இப்போ கணவன் இறந்தது தன்னுடைய இறப்பாகவே அவள் கருதுகிறாள். அதனால் அவளால் அதற்கு மேலே உயிர் வாழ முடியவில்லை. எந்தளவுக்கு பிரீத்தி இருக்கோ அந்தளவுக்கு துக்கம் மிகுதியாக இருக்கும். இப்போ அந்த துக்கம் தாங்க முடியாத பொழுது அது மரணமாக சம்பவிக்கும். அளவு கடந்த துக்கம் ஹார்ட் அட்டாக் வருதுங்கிறான்ல, ஹார்ட் அட்டாக் அளவு கடந்த சுகமும் ஆபத்து, அளவு கடந்த துக்கமும் ஆபத்து. அப்போ அந்த பிரீத்தியினால் அவளுக்கு அந்த துக்கத்தினால சரீரம் போச்சு, கணவனோட சேர்ந்து விட்டாள். அதனால் கணவனுடன் அமங்கலமாகவே விடுத்து மேலான சூக்ஷ்ம தேகமுடையவளாய் நாயகனை அடைந்தார். அந்த நாயகனோட அவன் எங்கே இருக்க, அந்த மண்டபத்தில் தான் இருக்கிறான், சூக்ஷ்ம சரீரமாக அவனோடு சேர்ந்து விட்டான். அவன் இப்போ எப்படி இருக்கிறான், ராஜாவாக இருக்கிறான்.
அவன் மனோராஜ்யப்படி அவன் வந்து ராஜாவாக அவனுடைய கற்பனை உலகத்துக்குள்ளே இருக்கிறான். இவள் அவன் மேலே அதிக பிரீத்தி உடையவளாக இருந்ததுனால இவளும் சூக்ஷ்ம சரீரத்தோடு அவனோடு போய் சேர்ந்து விட்டாள். சேர்ந்து அவள் ராணியாக ஆகிவிட்டாள். அவன் ராஜானா, கணவன் ராஜானா, மனைவி ராணி தானே, அவனுடைய அருகில் ராணியாக அமர்ந்து விட்டாள். அடுத்த பாட்டு அடுத்தது. ஆமாம், இறந்த பிறகு சூக்ஷ்ம சரீரத்தோடு அந்த மனோராஜ்யம் இருக்கு. அவன் மனை ஆகாசத்தில் ஜீவாகாசமாய் நின்றான் ஆகாச வடிவானோனே. கவருரு முன்னால் அழுந்து சங்கற்பத்தால் காவலன் தானே ஆகி கலந்து நின்றான். தவமறையோன் சவமாக மனைவி சோர்ந்து தன் இதயத்திரண்டாகி சரீரன் தன்னை ஓமையுறு கணவனுடன் சவமாய் போக்கி உயர் சூக்ஷ்ம உடலுடன் அவனுடன் போயுற்றான். ஆயமறையோன் மக்கன் மனையும் பூமி அகட விகடாவரங்கள் எல்லாம் அங்கே உண்டாய். மேய உயிர் போயவர்க்கு நாளெட்டாகும் விண்வடிவாம் ஜீவனும் அவ்வீட்டி நிற்கும். போய பவத்துணக்கண்பனான அந்த பூசுரன் பூபதியாகி புணர்ந்தான் அன்று. தூய வருந்ததி பெயர்கொள் பணவியாகி துணையாம் அந்த மடத்தோகை நீயே. ஆயமறையோன் இவ்வாறாய அந்த அண்ணன் ராஜாவாகணும்னு ஆசைப்பட்ட அந்த பிராமணன், மக்கள் மனையும் பூமி அடவிகள் தாவரங்கள் எல்லாம் அங்கே உண்டாய். அவனுடைய அந்த கற்பனை, அந்த மனோராஜ்யம், அந்த மனசுனால் அவன் எல்லாவற்றையும் இந்த ராஜாவா எப்படி ராஜாவாகணும்னு நினச்சானோ அப்படி மக்கள் அவனுக்குன்னு பெரிய ராஜ்யம், குடிமக்கள் இருக்கிறார்கள். நல்ல மனை, பெரிய அரண்மனை இருக்குது. அவன் ஆளுவதற்கு பெரிய பூமி இருக்குது. அதை சுற்றி அடவிகள் காடுகள் இருக்குது. அங்கே செடி கொடி தாவரங்கள் எல்லாமே அங்கே அவன் உண்டாகி அதற்குள்ளே இருக்கின்றான். அதுக்குள்ளே ராஜாவா அவனுக்குன்னு ஒரு உலகத்தை கற்பனை செய்து கொண்டு அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே ராஜாவா அவன் இருக்கின்றான். எப்படி மேய உயிர் போய் அவருக்கு நாள் எட்டாகும். எட்டு நாள் அங்கே உயிர் போய் எட்டு நாள் அங்கேயே எட்டு நாள் என்னது, பெரிய ராஜாவாக இருக்கிறான். எட்டு நாள் சும்மா இல்லை. அது எட்டு நாளுங்கிறது இங்கேருந்து பார்த்தான், இந்த லோகத்தில் இங்கேருந்து எட்டு நாள்னா அவன் ராஜாவாக இருந்ததுங்கிறது வேற கதை. அங்கே ராஜாவாக, பெரிய அரண்மனைக்குள்ளே ராஜாவாக இருந்தான். அதுதான் இந்த பத்மராஜனும் லீலாவதி. அதனால் இந்த கதை வந்து ரொம்ப சூக்ஷ்மமான கதை. இந்த லீலாவதி கதையும் தான் ஆரம்பித்தது. இந்த லீலாவதி பத்மராஜன் யாருனாக்கா, அந்த கனவு உலகத்தில் இருக்கிறானே இந்த பிராமணன், அந்த பிராமணன் தான் இந்த பத்மராஜன். அந்த அங்கே இருந்த அந்த அருந்ததி, அங்கே ராஜா ராணியாக போன அருந்ததி தான் இந்த லீலாவதி. இங்கே லீலாவதினு பேர். அதனால் வசிஷ்டன் வந்து அவன் கனவு உலகத்தில், கனவு ராஜ்யத்தில் பத்மராஜன் ஆயிட்டான். அந்த அருந்ததி லீலாவதி ஆகிவிட்டாள். அதனால் இவள் இதுவரைக்கும் தான் பெரிய ராஜாவாக ராணியாக இருந்து ராஜா தன்னை விட்டு போய்விடக்கூடாது, அதனால் இறந்த உடனே சூக்ஷ்ம சரீரமாக இங்கே இருக்கணும்னு இவள் கேட்டாள். அப்படி தான் கதை ஆரம்பித்தது. இந்த கதை வந்து வசிஷ்டருக்கு ஸ்ரீராமர் சொல்லி கொண்டு வர்றார். அவர் சொல்கிறதுல கதை என்னது, சரஸ்வதி தேவி இந்த லீலாதேவி கதையை சொல்கிற, இந்த உலகம் மாயை அப்படின்னு புரிந்து கொள்வதற்காக இந்த கதை ஆரம்பித்தது. அது எப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக சரஸ்வதி தேவி லீலாதேவியோட கதையை நான் உனக்கு சொல்லுகிறேன்னு ஆரம்பித்து, பத்மராஜன் ஒரு ராஜா இருந்தார், அவனுக்கு லீலாவதினு ஒரு மனைவி இருந்தார், ரெண்டு பேரும் ரொம்ப அன்பு உடையவர்களாக இருந்தார்கள். அப்போ சாகாமல் இருக்கணும்னு அவள் நினைச்சா, ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவள் சரஸ்வதி தேவியை குறித்து உபாசனை பண்ணால், தவம் இருந்தால், சரஸ்வதி தேவியோட அருளால் கணவன் முன்னாடி இறந்தால் அவன் சரீரம் போகக்கூடாது, இந்த மண்டபத்திலேயே இருக்கணும்னு வரம் கேட்டா. அதோட எப்போ நான் தியானம் பண்ணுறனோ அப்போ நீங்கள் எனக்கு காட்சி கொடுக்கணும்னு ரெண்டாவது வரத்தை கேட்டான். அதே போல் அந்த கணவன் இறந்து விட்டான். இவள் சரஸ்வதி தேவியை குறித்து உபாசனை பண்ணா, சரஸ்வதி தேவி வந்தாங்க. வந்து
என்னுடைய கணவன் இப்போ எப்படி இருக்கிறான்னு நான் பார்க்கணும்னு நினச்சாங்க. இவள் கேட்டால் அவனுக்கு அவர் சரஸ்வதி தேவி அவனுக்கு காட்டினார்கள், லீலாவதிக்கு காட்டினாள். எப்படி இருந்தான்? பெரிய அரண்மனையில் ராஜாவா அப்போ மக்கள் புடை சூழ சேனைகள் சூழ ராஜாவா இருக்கிறான். அதை பார்க்கிறான். பார்த்த உடனே இவள் என்ன சொல்கிறா, இது வரைக்கும் ராஜாவா இருந்தானே, இப்போ இறந்து போனதுக்கப்புறமும் அதே மாதிரி அரண்மனையோட ராஜாவா இருக்கிறானே, எப்படி அப்படின்னா? அதற்கு தான் சரஸ்வதி தேவி சொன்னாங்க, உனக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி, ஒரு பெரிய காடு, இந்த உலகமே இந்த பிரபஞ்சத்தையே ஒரு மண்டபத்தை மண்டபமாக உருவகப்படுத்தி மண்டபத்துக்குள்ளே பிரபஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் பல வர்ணனைகள்லாம் சொல்லி, அங்கே ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு ராஜா, ஒரு காட்டில் ஒரு மலை, ஒரு மலைப்பகுதி, மலையில் ஒரு பிராமணன், அந்த பிராமணனுக்கு ஒரு மனைவி, அந்த பிராமணன் தான் ராஜாவாகணும்னு ஆசைப்பட்டான். ராஜாவா மரணத்துக்கு பிறகு அவன் மனசில் கற்பனை பண்ண மாதிரி ராஜாவாக இருந்தான். அவனுடைய மனைவி அங்கே ராணி ஆயிட்டா, அதுதான் நீங்கன்னா. அப்போ என்ன அர்த்தம்? இவளுடைய முழு வாழ்க்கை அந்த 8 நாள் தான், 8 நாள் அவன் கனவு உலகத்தில் அவன் ராஜாவாக ராணியாக இருந்தாங்களே அந்த வாழ்க்கைக்குள்ளே தான் இது. அதனால் கனவுக்குள்ளே கனவு. அப்படி வாழ்ந்திருக்கிற பொழுது என்ன வரம் கேட்டாலோ அந்த கனவுலையும் அவளுக்கு அதே ஆசை இருந்தது, இதே கணவனோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு. அதனால் கனவுல சரஸ்வதி தேவியை உபாசனை பண்ணி கனவுல வந்து காட்சி கொடுத்து அங்கேயும் அதே வரம் கொடுத்து திரும்ப அது அடுத்த கனவுக்கு போகுது. அதனால் அடுத்தது நான் எங்கே இருக்கிறேன்னா, எங்கே என்னுடைய கணவன் எங்கே இருக்கிறான்னு கேட்டால், இந்த கனவுல இருந்து அடுத்த கனவுக்குள்ள, அந்த கனவுக்குள்ளே அவன் இருக்கிறான் பாருன்னு காமிச்சிட்டான். அதனால் கனவுக்குள்ளே கனவு, வாழ்க்கைங்கிறது அப்படித்தான் போகுதுன்னா அதைத்தான் சொல்கிறான். அதனால் இப்படி ஒரு வாக்கியம் உண்டு, ஒரு வாழ்க்கையில் 1000 கனவு. இப்போ ஒரு வாழ்க்கைன்னு நினைக்கிறோம், இதில் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள்லேயே பல கனவு வருது. இந்த ஒரு வாழ்க்கையில் பல நாட்களில் பல கனவு பார்க்குறோம். அதனால் ஒரு வாழ்க்கையில் 1000 கனவு. நல்லா சரியாக சாஸ்திரப்படி யோசித்து பார்த்தா 1000 வாழ்க்கையும் ஒரு கனவு. ஒரு வாழ்க்கையில் நம்ம இது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம், இதுக்குள்ளே 1000 கனவு வந்து போகுது. ஆனால் சாஸ்திரப்படி பார்த்தா இந்த ஒரு வாழ்க்கை மட்டுமில்லை, நம்ம 1000 பிறவிகள் எடுக்கிறோம், 1000 வாழ்க்கை வாழுகிறோம். உண்மையில் 1000 வாழ்க்கையும் ஒரே கனவு தான், 1000 வாழ்க்கையும் ஒரே கனவு தான். கனவுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் இங்கே புரிய வைக்கிறோம். அதாவது இது என்ன மாயைன்னு புரிய வைக்கிறதுக்காக, கனவு எப்படி மாயைன்னு நமக்கு தெரியுது, நம்ம நனவில் இருக்கிற பொழுது கனவு மாயைன்னு புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது என்னென்னா, நனவும் கனவு தான். நீ கனவுக்குள்ளே தான் இருக்கிற, நனவில் இருக்கிறதும் ஒரு கனவு தான். அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த கதை. அப்போ லீலாதேவி பத்மராஜன், லீலாதேவி வந்து சரஸ்வதி தேவியை உபாசனை பண்ணி இந்த கணவன் இறந்த பிறகு இங்கே சூக்ஷ்மமாக இருக்கணுமானா, ஏற்கனவே ரெண்டு பேரும் அப்படித்தான் இருக்காங்க, அந்த கனவுக்குள்ளேயே அவளுக்கு அந்த ஆசை இருக்குது, இந்த கணவனோட இன்னும் வாழணும் அப்படின்னு சொல்லி, 7 ஜென்மத்துக்கு தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள், உண்மையான அன்பு தொடரும்னா. அந்த மாதிரி பிராமணனாக வாழ்ந்து அதிலிருந்து ஆசையினால் கனவுலையும் அதே கணவன் மனைவியாக இருக்காங்க, அங்கே இருந்த ஆசையினால் திரும்ப அடுத்த கனவுலையும் அதே கனவுலையே அடுத்த ராஜா ராணியாக ஆசையோடு இருக்கிறார்கள். இது அங்கே விஷயம். ஆமாம், ஈஸ்வரனுடைய கனவு, ஹிரண்யகர்ப்பனுடைய கனவு, அதாவது சமஷ்டி கனவு, சமஷ்டி மனசுன்னு இருக்கு, சமஷ்டி மனசில் வேஷ்டியாக இருக்குது. அதாவது கனவுக்குள்ள ஒரு கனவு. சினிமாவில் இருக்கக்கூடிய ஒருவன் தூங்கி கனவு காண்றான்ல பார்க்குறோம்ல, சினிமாவே ஒரு கற்பனையான வடிவம். அதில் ஒருவன் தூங்குறான், முழு சினிமாவும் கனவு மாதிரியே எடுக்கிறான், முழு சினிமாவும் கனவு மாதிரியே எடுக்கிறான், முழு சினிமாவும் ஒரு கனவு மாதிரின்னா இவனே ஒரு கற்பனை வடிவம், அந்த கற்பனைக்குள்ள இன்னொரு கற்பனை. அந்த மாதிரி கனவு, நம்ம கனவுல தான் இருக்கிறோம், இந்த கனவுக்குள்ளே நாம் பல கனவுகள் காண்கின்றோம். அல்ல, ஒரு வாழ்க்கையில் 1000 கனவு, 1000 வாழ்க்கையும் ஒரே கனவு தான், அதுதான் இங்கே. அதனால் இங்கே இருக்கிறது 8 நாள், இவன் கற்பனையில் ராஜாவாக 8 நாள் இறந்தது, பிராமணனாக வாழ்ந்தவன் இறந்து கற்பனையில் ராஜாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், 8 நாள் வாழ்ந்தான். ஆனால் அந்த கனவுக்குள்ளே இருக்கிற போது நமக்கு 8 நாள்னு தெரியாது, நம்ம கனவுக்குள்ளே இருக்கிறது சில வினாடிகள் தான்.
ஆனால் அதற்குள்ளே பிறந்து வளர்ந்து திருமணம் பண்ணி குடும்பம் குழந்தைகள் இருந்து முழு வாழ்க்கையும் கனவுல வாழ்ந்துட முடியுது. அது ஒரு ஒரு நாள் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே, ஒன்றரை நிமிஷத்துக்கு மேலே எந்த கனவும் கிடையாதுங்கிறான். சயின்ஸில் வந்து 90 வினாடிகள் தான் ஒரு கனவு இருக்கும், அப்புறம் மாறிடும் அப்படிங்கிறான். அதற்குள்ளே முழு வாழ்க்கையுமே வாழ்ந்து விடுகிறோம். அப்படி தான் இவங்க 8 நாளில் ராஜாராணியாக வாழ்ந்துருக்கிறார். அப்படி அதனால் 8 நாளாகும். விண்வடிவாம் ஜீவனும் அவ்வீட்டில் நிற்கும், போய பவத்து உனக்கு அன்பனான அந்த பூசுரன் பூபதி ஆகி புணர்ந்தான் அன்று. அந்த தேகத்தில் பொருந்திய பிராமணன் நீங்கி அவ்வந்தனனுக்கு தினங்கள் 8 தான் ஆகின்றன. அந்த சரீரத்திலிருந்து பிராணன் நீங்கி பொருந்திய பிராணன் நீங்கி அவ்வந்தனனுக்கு 8 நாள். அந்த பிராமண சரீரத்தை விட்டு 8 நாள் அவன் சூக்ஷ்ம சரீரத்தோடு அந்த மண்டபத்தில் இருக்கிறான். ஆனால் எப்படி இருக்கிறான்? அவனுடைய ஆசை கற்பனையினால் ராஜாவாக இருக்கின்றான். ஆகாச ரூபமாய் உயிரும் அக்கிரகத்திலேயே இருக்கின்றது. விண்வடிவமாம் ஜீவனும் அவ்வீட்டில் நிற்கும். அந்த சரீர அந்த 8 நாள் அந்த வீட்டினுடைய ஆகாசத்தில் தான் அவன் இருக்கிறான். போய பவத்து உனக்கு அன்பனான அந்த பூசுரன், சென்ற ஜென்மத்தில் நினக்கு நாயகனான. அதனால் இது அடுத்த ஜென்மம் ஆயிடுச்சு. கனவுல இருக்கிறது அடுத்த ஜென்மம் தானே. இது அப்போ இருந்த ஸ்தூல சரீரம் இப்போ இல்லை. கனவுல ஒரு ஸ்தூல சரீரம் இருக்குது. அது கனவுல நம்ம பார்க்குறோமே, கனவுல நமக்கு ஸ்தூல சரீரமாக தான் தெரியுது. ஆனால் உண்மையில் ஸ்தூலம் இல்லை, சூக்ஷ்மம் தான். நம்ம மனதோட சூக்ஷ்ம கற்பனை தான் கனவு. ஆனால் கனவுல இருக்கிற பொழுது நமக்கு எப்படி இருக்குது? எல்லாமே ஸ்தூலமாக இருக்குது. அங்கே பார்க்குற ஆகாசம், அங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள், மற்ற மனிதர்கள், நாமும் ஒரு ஸ்தூலமாக அங்கே விவகாரம் பண்ணுறதா தான் தெரிகின்றது. ஆனால் எல்லாமே வாஸ்தவமாக சூக்ஷ்மம். அப்போ இந்த ஸ்தூல சரீரம், நனவு நிலையில் இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரத்தை விட்டாச்சு. கனவுல இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு அது ஒரு தனி ஜென்மா மாதிரி தான் இருக்குது, இன்னொரு ஜென்மாவாக இருக்குது. அது அதனால் இந்த போன பிராமண ஜென்மா முடிஞ்சது, இப்போ க்ஷத்திரிய ஜென்மாவாக இருக்கின்றான். அல்ல, சென்ற ஜென்மத்தில் எனக்கு நாயகனான அந்த பிராமணன் பத்மராஜாவாக பிறந்தான். அவன் தான் பத்மராஜாவாக இங்கே கனவு உலகத்தில் இருக்கின்றான். அப்போது தூய வருந்ததி பெயர்கள் பணவியாக ஆகி துணைவியாம் அந்த மடைத்தோ அந்த மடத்தோகை நீயே. பரிசுத்தமான குணத்துடன் கூடி அருந்ததி என்னும் நாமம் கொண்டு விளங்கி பிராமணியாகி இருந்த தர்மபத்தினியும். அப்போ அந்த பிராமணனாக இருந்த பொழுது அவனுக்கு தர்மபத்தினியாக இருந்த அருந்ததி, அதனால் வசிஷ்டர் அருந்ததி பிரிய மாட்டார். ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் வானத்தில் நட்சத்திரம் பார்த்தா அருக அருகில் இருக்கும். அந்தளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சிறந்த அன்பு. அதனால் வசிஷ்டர் அருந்ததினா தர்மபத்தினியாம் அந்த அழகு வாய்ந்த மயில் இயல் அணையால் நீயே ஆவான். நல்ல மடத்தோகை, மடத்தோகைனா மயில், அந்த மயில் போன்ற பெண் நீதான். அப்போ லீலாவதி, நீ வந்து முந்தின பிறவியில் அருந்ததியாக இருந்தார். உன்னுடைய கணவன் இதுக்கு முன்னாடி பிராமணனாக இருந்தான். ஸ்தூலசு பிராமணர் அருந்த பிராமணன் அத வசிஷ்டன் அருந்ததியாக இருந்த நீங்கள் தான் இப்போ வந்து சூக்ஷ்ம சரீரத்தில் ராஜா பத்மராஜனாகவும் லீலாவதியாகவும் இருந்திருக்கிறீர்கள். இங்கேயும் இதை விட்டு பிரியக்கூடாதுன்னு நினச்சி என்னை குறித்து தவம் பண்ணி எங்கிட்ட வரம் கேட்டு நான் இப்போ உனக்கு உன்னுடைய பூர்வ கதையெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ நீ இருக்கிறதையும், இப்போ இருக்கிறது ஒரு கனவு உலகம், இதற்கு முன்னாடி இருந்த அது அதுவும் ஒரு கனவு மாதிரி தான். அதனால் இது ஒரு கனவு உலகம். இப்போ நீ பார்த்து கொண்டு இருக்கிறது, அனுபவித்து கொண்டு இருக்கிறது கனவு உலகம். அந்த கனவு உலகத்துலேயும் அவள் என்ன கேட்டானா, என்னுடைய கணவன் இப்போ எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு என்ன காட்சி? உடனே சமாதியில் போய் பார்த்தா இன்னொரு ராஜ்யத்தில் அவன் ராஜாவாக இருக்கிறான். அடுத்த கனவு, ஏன்னா அவனுடைய ஆசை இன்னும் முடிவடையலை. ஆசை முடிவடைஞ்சால் விட்டுருவான். ராஜாவாக இருந்து அனுபவிச்சாச்சு, 8 நாள் தான் இருந்திருக்கிறான். ஆனால் அதில் அதுக்குள்ளேயே இவ மரணம் வந்துட்டதுன்னா அவன் ஆசை முடிவடையலை. அதனால் திரும்ப வேறொரு ராஜ்யத்தில் அவன் 16 வயசோட முதல்ல இருந்து ஆரம்பித்தான்னா திரும்ப ராஜாவாக அங்கே உட்கார்ந்துருக்கிறான். அது அடுத்த கனவு. இப்போ இருக்கிறது ஒரு கனவு, அடுத்த கனவுக்குள்ளே உன் கணவன் போயிட்டான், நீ அவன் கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சா இந்த கனவுலேருந்து அடுத்த கனவுக்குள்ளே போகணும். அடுத்த கனவுக்குள்ளே ராணியாக போகலாம். ஆனால் உங்களுக்கு முன்னாடி இருந்தது என்னது? நீங்கள் பிராமணராக இருந்தீர்கள்.
கூட விட்டு கூடு பாயிரெல்லாம் இல்லை. இது வந்து அப்படியே சூக்ஷ்ம சரீரத்தில் கனவாக இருக்கிறார்கள். அந்த சரஸ்வதி தேவியோட அனுகிரகத்தினால அந்த சூக்ஷ்ம சரீரத்தை பார்க்க முடிந்தது. அவ்வளோதான், அவருடைய அனுகிரகத்தினால, அந்த வரத்தினால, சரஸ்வதி தேவியோட அனுகிரகத்தினால பொதுவாக சூக்ஷ்ம சரீரத்தை பார்க்க முடியாது. மரணத்திற்கு போனவன் எங்கே போனான்ங்கிறத பார்க்க முடியாது. அங்கே அவள் வரம் கேட்டிருந்ததுனால சரஸ்வதி தேவியோட அனுகிரகத்தினால அடுத்தது என்ன, அவன் எப்படி இருக்கிறான்னா இன்னொரு கற்பனை உலகத்துக்குள்ளே இருக்கின்றான். அடுத்த பாட்டு. ஆயமறையோன் மக்கன் மனையும் பூமி அடவிகடா வரங்களெல்லாம் அங்கே உண்டாய். மேய உயிர் போயவர்க்கு நாளெட்டாகும் பின்வடிவாம் ஜீவனும் அவ்வீட்டி நிற்கும். போய பவத்துணக்கண்பனான அந்த பூசுரன் பூபதியாகி புணர்ந்தானன்று தூய வருந்ததி பெயர்கள் பணவியாகி துணைவியாம் அந்த மடத்தோகை நீயே. புதியன சக்கரவாகன் துணையதென்ன பூதளன் சேருமையொடு புராரி என்ன அதிக நலத்துணை வராம் இருவரா இங்கரசு செய்யும் நீரவரே ஆதலாலே மதிநுதலாய் முதற்பிறப்பின் மயக்கம் சொன்னேன் மற்றிதுதான் மயக்க மாத்திரமதாகும். முதித்தமுறும் ஆகாய உடலாம் ஜென்ம மொழி பெற தோன்றியதென்றாளுலகிலன்னை. விளக்கத்தை நாளை பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முர்த்தி போத விபாகினே வியோமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமஹ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். Thank you.